மாத்திதா இந்து கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை பேட்டையில் உள்ள மாத்திதா இந்து கல்லூரியில் வணிகவியல் துறை மற்றும் நேரு யுவ கேந்திரா இயக்கம் சார்பில் கிளீன் வில்லேஜ் கிரீன் வில்லேஜ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நேரு யுவ கேந்திரா ஆணைக்குட்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். நேரு யுவ கேந்திரா மாவட்ட அலுவலர் ஞானச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். திருநெல்வேலி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ கேஷுவல் அனௌன்சர் குமுதா, திருநெல்வேலி டவுன் பார்வதி பவர் சிஸ்டம் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ரங்கராஜ் ஈஸ்வர், தமிழ் நேச்சுரல் ஃபார்ம்ஸ் கஜித், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் என நல பெரியார், மாத்திதா இந்து கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பிரமணியன், மாத்திதா இந்து கல்லூரி துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் சங்கர், மாத்திதா இந்து கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் டாக்டர் செல்லதுரை, டாக்டர் சங்கர கோமதி, டாக்டர் முத்துலட்சுமி, டாக்டர் விஸ்வா சரோஜினி தேவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சி நிறைவாக நேரு யுவ கேந்திரா மாரியப்பன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு முதுகலை மாணவர்கள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சோலார் எனர்ஜி பற்றிய விளக்கம் அளிக்கப்பட்டது. முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த எரிபொருள்களை மிச்சப்படுத்தி அல்லது அதை பயன்படுத்தாமலே மின்சாரம் தயாரிப்பது அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் பர்சனுக்கு நீங்கள் மிஸ்டர் ரங்கராஜ் ஈஸ்வர், அவங்க வந்து பார்வதி பவர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் சேல்ஸ் பண்ணிட்டு அவங்க நம்மளுடைய ஒரு இந்த மதியம் இருக்கக்கூடிய செஷனுக்கு வந்து அவர் ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இன்றளவு நம்ம வந்து இதெல்லாம் பற்றி கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நம்மகிட்ட பகிர்ந்ததற்காக வந்திருக்கிறாங்க. அது அவர்களே நமது கல்லூரி சார்பாகவும் நேரு இருக்கின்ற சார்பாக வருகை வருகின்றவர்கள். வணக்கம், என் பேர் ஈஸ்வர். ஸோ உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எனக்கு எங்கள் அப்பா சோலார் எடுத்து எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் எங்கள் அப்பா கூட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. ஸோ 2012 எங்கள் அப்பா சோலார் எடுத்தாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே வந்தது ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் சோலார் வந்து 2012 எடுத்தாங்க. அதில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வீடுகளுக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு பேங்க்குக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல். பட் இன்றைக்கி நான் வந்ததுக்கப்புறமா வி ஹவ் ஸ்டார்டட் கெட்டிங் அப் இன் டு இண்டஸ்ட்ரீஸ், அந்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சு. அதுக்கான அவேர்னஸும் இன்றைக்கி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தாலுமே அதை ஒரு மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுது. ஏன்னா நிறைய டவுட்ஸ் வருது நமக்கு, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், இது என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வருது. அதுக்கு எஜுகேட் பண்ணுற விதமாக இந்த செஷன் நான் உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன லெவல் ஆஃப் பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், சில பேர் பார்த்துருப்பீங்க கூட. ஒரு பம்ப் செட்டில் வந்து சோலார் போட்டிருப்பாங்க, இங்கே சோலார் போட்டிருக்காங்களே அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அது எத்தனை பேருக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சோலாரில் நம்ம வீட்டில் இருக்க லைட் ஃபேன்ஸ் ஓட முடியும், இது எத்தனை பேருக்கு பெரும்பாலும் தெரியும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறத பேக்கப் எடுத்து வச்சுட்டு கரண்ட் போன நேரத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டரு கேள்விப்பட்டிருப்போம், சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கரண்ட் அவ்வளோ தேவை இருக்குது, அவங்க கரண்ட் செலவு மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக போடுறாங்கங்கிறது நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆனால் அதனால் எக்கனாமி வைஸும் சரி, சோஷியலாகவும் ஒரு க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் வைஸும் சரி, நான் க்ரீன் எனர்ஜிங்கிறது ஒயிட் கான்செப்ட், உங்களுக்கு வந்து தெர்மல் மூலமாக தான் பவர் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருக்குது. ஆனால் அது ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் நம்மளுக்கு ரவுண்ட் த கிளாக் பவர் தேவை அப்படின்னு சொன்னால் தெர்மல் ஹேஸ் டு பி தேர் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் கிராஜுவலாக நம்ம இன்றைக்கி ஒரு 70% 80% நம்மளால் ரெனியூபிள் எனர்ஜியில் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட எக்கனாமிக் வைஸாகவும் சரி, க்ரீன் எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் எனர்ஜியாக நமக்கு மாறும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கிலோவில் நம்ம செலவு பண்ணக்கூடிய கோல் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டன்ஸ் ஆஃப் CO2 கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பேனல்லையோ அதுலேருந்து வர ஜென்ரேஷன்ஸ்லேயோ நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. மொதல் ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அது. அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன.
மாதிதா இந்து கல்லூரி 144 வருடங்கள் பாரம்பரியமிக்க பழம்பெரும் கல்லூரி. இந்த கல்லூரியின் வணிகவியல் துறை மற்றும் நேரு யுவகேந்திரா இணைந்து மாணவர் நலனுக்காக விழிப்புணர்வு முகாம் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை இன்று 21/12/2021 அன்று நிகழ்த்தியுள்ளார்கள். கிளீன் வில்லேஜ் கிரீன் வில்லேஜ் என்ற தலைப்பில் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி கட்டுக்குள் வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சுத்தம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த விழிப்புணர்வு முகாம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமதி குமுதா அவர்கள், ஆல் இண்டியா ரேடியோ அவர்கள் மற்றும் திரு எனநல பெருமாள் அவர்கள், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். சங்கர் பவர் சிஸ்டம் சார்பாக சோலார் பற்றிய விழிப்புணர்வு பேச்சு ஒன்று வெளியில் மாணவர் நலனுக்காக நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த என்ஜேகே கோஆர்டினேட்டர் திரு சங்கர் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் விசி சங்கர், முனைவர் செல்லத்துறை, முனைவர் சங்கரகோமதி, முனைவர் விஸ்வசரோஜினி தேவி, முனைவர் முத்துலக்ஷ்மி மற்றும் முதலாம் ஆண்டு முதுகலை மற்றும் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு முதுகலை வணிகவியல் துறை மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அலுவலர்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.